கொரியா பார்த்தீங்கன்னா இன்னொரு அப்டேட் வீடியோ தான். நிறையா பேர் வந்து கொரியா வீசா பற்றி கேட்டுருந்தாங்க. இன்னொரு ஒன்று நான் கவனித்த ஒரு விஷயம், நிறையா கொரியன் வீசாஸ் வந்து இப்போ ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்கு. அதை பற்றின ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ மட்டும் போடலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த குவிக்காக இதை ரெக்கார்ட் பண்ணுறேன். இங்கே கொரியன் வீசா அப்ளிகேஷனை கேவிஏசி அப்படிங்கிற இடத்துல தான் போய் சப்மிட் பண்ணுவீங்க. அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸோடைய லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அது மோட்டிவேஷன் லெட்டர்ஸ், ஃப்ளைட்டோடைய புக்கிங், ஹோட்டல் புக்கிங், அந்த ஐட்டனரி இதெல்லாம் வந்து அவங்களுடைய லிஸ்ட்டில் இருக்காது. ஆனால் நான் ஒரிஜினலாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன், வீடியோ ஒன்று இல்லை ரெண்டு இருக்கும். அதில் பார்த்தோன்னா நான் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். ஏன்னா முன்னாடியெல்லாம் விசா எம்பசியில் தான் வந்து கன்சுலேட்டில் தான் டைரெக்டாக அப்ரூவல்லாம் நடந்துருந்தது. அவங்களுடைய டாக்குமெண்ட்டோடைய தேவைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் கேவிஏசிக்கு வந்ததுக்கப்புறமா இவங்களுடைய லிஸ்ட்டு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதெல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. நீங்கள் பார்க்குறவங்க இதெல்லாம் போடாமல் கொண்டு போய் சப்மிட் பண்ணிங்கனாலோ இல்லை இந்த டாக்குமெண்ட்ஸில் ஏதாவது மிஸ் ஆச்சுனாலோ உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ நிறைய ரிஜெக்ஷன் நடக்குது. டாக்குமெண்ட்ஸ் சரியில்லைன்னு சொல்கிறாங்க, உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் சரியா இல்லைங்கிறாங்கிறாங்க, அப்புறமா நீங்கள் திருப்பி இங்கே வருவீங்க அப்படின்னு நீங்கள் ப்ரூவ் பண்ண தவறுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் திரும்ப தான் அதே தான் சொல்கிறேன், முதல்லேருந்தே சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் விசா கன்சுலேட் ஆஃபீஸர்கிட்ட நான் திரும்பி இந்தியாவுக்கு வந்துடுவேன் அப்படின்னு நிரூபித்தா மட்டும்தான் விசா வந்து அப்ரூவ் ஆகும். அதை நிரூபிக்கிறதுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ப்ரூஃபை நீங்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஒரு மோட்டிவேஷன் லெட்டர் கம்பல்சரியாக எழுதிடுங்க. நான் வந்து என்னையிலேருந்து என்னை வரைக்கும் இருப்பேன், என்னுடைய பாஸ்போர்ட் நம்பர் இது தான், நான் ஃபேமிலியோடு போயிட்டுருக்கேன், நாங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் பார்க்க போகிறோம், நான் வந்து திருப்பி இங்கே வந்துடுவேன் அப்படின்னு நீங்கள் தெளிவாக எழுதுங்க. உங்களுக்கு மோட்டிவேஷன் லெட்டர் ஃபார்மேட் வேணும்னா என்னை அப்ரோச் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு அதை தரேன். அதுக்கப்புறமா கம்பல்சரியாக நீங்கள் டூ அண்ட் ரிட்டன் வந்து ஃப்ளைட் புக் பண்ணிடணும். அந்த ஃப்ளைட்டோடைய டிக்கெட்ஸை அட்டாச் பண்ணிவிடுங்க. ஹோட்டலில் புக்கிங் பண்ணி அந்த புக்கிங்கோடைய ரிசிப்ட்டும் அட்டாச் பண்ணிவிடுங்க. booking.com நான் பண்ணுவேன் யூஸ்வலாக, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச அகோடா அந்தமாதிரி வேறு ஏதாவது சைட் இருந்தால் கூட நீங்கள் பண்ணலாம். கேன்சல் ஆகிற மாதிரி இருக்கிற ஹோட்டல் பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நான் வந்து புக்கிங் பண்ணி எனக்கு விசா கிடைக்காமல் போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு, இந்த சந்தேகம் இருக்க தான் செய்யும். நீங்கள் கேன்சல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும், கேன்சலேஷனில் வர பெனால்ட்டியும் இருக்க தான் செய்யும். ஆனால் இதெல்லாம் போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுக்கப்புறமா ஒரு ஐட்டனரி, நீங்கள் கொரியா பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணி நீங்கள் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போகணும் அப்படின்னு ஒரு ஐட்டனரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். என்னுடைய பிளாக் சைட்டில் கூட நான் வந்து ஐட்டனரி கொடுத்துருக்கேன், நான் எங்கெல்லாம் போயிட்டு வந்தேன் அப்படிங்கிற லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். அதை கூட நீங்கள் எடுத்து காப்பி பண்ணி நான் வந்து இங்கெல்லாம் போயிட்டு வரணும் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். இப்போ நான் சொன்ன இந்த டாக்குமெண்ட் லிஸ்ட் எல்லாத்தையும் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. கேவிஏசியோட லிஸ்ட்டில் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு போய் நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். ஒருத்தர் கேட்டிருந்தாரு, நான் வந்து ஆஃபீஸில் வேலை பார்க்கல, நான் வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன், என்ன கொடுக்கலாம்னா, நான் அதுக்கும் அந்த வீடியோலேயே போட்டிருப்பேன். உங்களுடைய பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், நீங்கள் ஐடி ஃபைல் பண்ணது இதெல்லாம் வந்து கம்பல்சரி வேணும். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து நான் திருப்பி வந்துடுவேன்னு நிரூபிக்கணும்னு டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ நீங்கள் அத்தனையும் சப்மிட் பண்ணுங்கள். அவங்க கேட்கலனாலும் பரவாயில்ல, அந்த பண்டிலில் வச்சு கொடுத்துருங்க. நான் வந்து நான் ஏற்கனவே போயிட்டு வந்த ட்ராவல் ஹிஸ்ட்ரியோடதெல்லாம் கொடுத்தேன், அந்த விசா சிங்கப்பூர் விசா இருந்துச்சு அதெல்லாம் கொடுத்து, இங்கே பாருங்கள் நான் வந்து இந்த டேட்டில் போயிட்டு இந்த டேட்டில் வந்துட்டேன், என்னுடைய பசங்களுடைய ஐடி கார்டு இது எல்லாத்தையுமே வந்து நான் ஏற்கனவே கொடுத்துருந்தேன். நான் ஏற்கனவே என்னுடைய பாஸ்ட் ஹிஸ்ட்ரியிலேருந்து எல்லாமே கொடுத்ததுனால எனக்கு அப்ரூவல் உடனே ஒரு 10 நாளுக்குள்ளே வந்துடுச்சு. அதேமாதிரி இப்போ இன்னொரு விஷயம் என்ன கவனிக்கிறேன் அப்படின்னா, அப்ரூவல் வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகுது. நான் கவனித்த நிறையா பேருக்கு 30 நாள் ஆகியிருக்கு அப்ரூவல் வரத்துக்கு. ஸோ நீங்கள் அப்ளை பண்ண போகிற அந்த ஃப்ளைட் டிக்கெட்டும் சரி, ஹோட்டலும் சரி, உங்கள் ஜேர்னியும் சரி, 1 மாதத்துக்கு அப்புறமா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் 1 மாதம் கேலண்டர் மந்த்துக்கு ரெடியாக இருங்க, 30 நாள் கழித்து தான் வரும் அப்படிங்கிற மாதிரி ரெடியாக இருங்க. அடுத்ததாக விசாவுடைய ஃபீஸை கன்சுலேட்டில் 3200 ரூபாய்க்கு மாற்றிட்டாங்க. முன்னாடி 2800 ரூபா இருந்தது, இப்போ 3200 ஆயிடுச்சு. உங்களுக்கு கேவிஏசிக்கு வரும்போது அதுக்கு மேலே கொஞ்சம் அமௌண்ட்டை போட்டு தான் உங்களுக்கு வரும். இது பிப்ரவரியிலேருந்து இந்த விலை உயர்வு நடந்திருக்கு. ஸோ இதுதான் கொரியன் விசாவோடைய உள்ள லேட்டஸ்ட் அப்டேட்ஸ். ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா ஆஸ் யூஷுவல் கமெண்ட்ஸில் கேளுங்கள், நான் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் பதில் சொல்லிகிட்ருக்கேன். கொரியா விசா அப்ளை பண்ணுங்கள், ஜாலியாக போய் கொரியாவை என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க.